ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். லாக்டவுன் டெய்லரிங் கிளாஸஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பகுதியில் இன்னிலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் 18 கிளாஸ் போயிருக்கு. இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினை பற்றியான தகவலும் நம்ம மிஷினுக்கு பயன்படுத்தக்கூடிய சிசர் இன்ஸ்டேப்பை பற்றிய தகவல்களும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கையில் தைக்கக்கூடிய ஹெம்மிங் ஆகட்டும், ஹூக்கு, ஹை, பட்டன் ஹோல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதும் பார்த்தோம். போன வீடியோவில் மிஷின் வெரைட்டிஸ் எத்தனை இருந்தது இது இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னிலேருந்து கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ரெடியா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே டயக்ராம் போட்டு பண்ண போகிறது கிடையாது. எது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, ரேண்டமாக இப்போ இந்த ஒரு பொருள் பார்த்தோன்னா இதுக்கு ஒரு கவர் பண்ணுறதா இருந்தால் எப்படி நம்ம அளவெடுப்போம், அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா எடுத்த உடனே டயக்ராம் போட்டு பண்ணோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஸ்கொயர்னு இருக்குது, ஸ்கொயர் நாலு பக்கமும் ஒரே அளவாக இருக்குமா எப்படி இருக்கும்? அப்போ அளவெடுக்கும் பொழுது ஸ்கொயருக்கு நீங்கள் ஒரு பக்கம் அளவெடுத்தா போதும், நாலு பக்கமும் எடுத்தது மாதிரி. அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் அளவெடுத்தா போதும், ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டயக்ராம் இது பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டேபிள் ஒன்று இருக்குது, அந்த டேபிளுக்கு ஒரு கவர் தைக்க போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்ன டேபிளுக்குலாம் எதுக்கு கவர், டேபிளுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி போட்டால் போதாதா? ஆனால் நம்ம தைக்க போகிறது எப்படி இருக்கோன்னா, இப்போ ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அந்த டேபிள் கவருக்கு மேலே அந்த சன்மைக்காக போயிருந்தாலோ அது கொஞ்சம் அழகாக தெரியணும் இல்லையா? சும்மா நம்ம ஒரு பெட்ஷீட்டை மேலே போடுறத விட நம்ம இன்றைக்கி தைக்க போகிறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்காக நம்ம இன்றைக்கி தனியாக நீங்கள் துணி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ரெண்டு சேலை பழைய சாரீஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நம்ம எப்படி கட் பண்ணி அந்த டேபிளுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம், சரியா? நீங்கள் தான் வந்து இப்போ டேபிள் அளக்க போகிறீங்க, வெட்டுறதுக்கும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ஸ்டிச் பண்ண போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த டேபிளுக்கு தான் நம்ம கவர் தைக்க போகிறோம், ஓகேங்களா? இன்ச்டேப் எடுத்துக்கோங்க. இன்ச்டேப் எடுத்துட்டு முதல்ல அந்த நீல வாட்டம் இருக்குல்ல அந்த அதை அளக்கணும். வச்சுட்டு எவ்வளோ இருக்கு? 120 இல்லையா? அப்போது அந்த அளவும் இந்த அளவும் ஒரே அளவு தான், ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டில் ஏன்னு போட்டு 120 அப்படின்னு எழுதிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த அகலம், இது அளங்க சிக்ஸ்டி ஒன். அப்போ அதே மாதிரி இந்த அளவும் இந்த சைடு அளவும் 61 தான். இதை வந்து பி போட்டு 61 எழுதிக்கோங்க. இப்போ மூணாவதாக நம்ம அளக்க போகிற அளவு வந்து இந்த டேபிளோட இந்த லென்த்து, இந்த லென்த் அளங்க கரெக்டாக அந்த மேல் இதில் இருந்து லென்த்தை மட்டும் அளக்கணும், மேலே மேலே. அதாவது ஒரு நிமிஷம் எப்படி திரும்பணா? ஆ, ஓகே. எவ்வளோ இருக்கு? 75. இப்போ நமக்கு மூணு அளவு கிடச்சிருக்கு, ஏ வந்து 120, பி வந்து 61, சி வந்து 75. இப்போ கரெக்டாக சொல்லுங்கள் எது ஏன்னு காட்டுங்க எனக்கு. ஏ நம்ம அளந்தோம்ல, அது எந்த பக்கம் ஏ? அந்த பக்கம் ஏ. பி சி வந்து இந்த லென்த்து, ஓகேங்களா? இது இப்போ வந்து நான் எதுக்கு உங்களை திரும்பவும் நான் கேட்குறேன் அப்படின்னா, இது டேபிள் மட்டும் கிடையாது, எல்லா பொருளையும் நம்ம அளந்து செய்யணும் இல்லையா? இப்போ சோஃபா கவராக இருந்தாலும், ஒரு மிக்சியாக இருந்தாலும், ஒரு கிரைண்டராக இருந்தாலும், எல்லாத்துக்குமே நம்ம கவர் போடலாம். ஃப்ரிட்ஜுக்கு, டிவிக்கு, எல்லாத்துக்குமே நம்ம கவர் போடலாம். அப்போ எப்படி அதை நம்ம அளக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். இப்போ இது டேபிள்னு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியானதாக நான் சொல்கிறேன். டேபிள்னா இப்போ நம்ம பெருசாக ஒன்று இது பண்ண போகிறதில்ல, மேலே இருக்க இந்த இது வேணும், அதுக்கப்புறம் இந்த லென்த்து வேணும், ஓகேங்களா? அதனால் நம்ம அளந்தோம். இப்போ இது நம்ம எடுக்க போகிற ரெண்டு சாரீ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சாரீ தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதுக்கு ரெண்டு சாரீ தேவைப்படுமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இப்போது இந்த சாரியை ஓப்பன் பண்ணி பிரித்து போட்டிங்கன்னா இந்த டேபிள் கவர் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேலே வருது பார்த்தீங்களா, இந்த தட்டு மாதிரி வருது இல்லையா, இதுக்கு ஒரு கலர் கொடுத்துருவோம், ஆனால் சிங்கிளாக கொடுக்க மாட்டோம். இப்போ இது வந்து காட்டன் மெட்டீரியலாக, நம்ம இதுக்குன்னு தனியாக மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அது கொஞ்சம் கனமாக்கும், நம்ம சாரீ மெட்டீரியல் தானே பண்ண போகிறோம். அதனால் மேலே போட போகிற, இதுக்கு போட போகிற துணி வந்து மூணு லேயர் வைப்போம், அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த சரௌண்டிங் சுற்றி வருது பார்த்தீங்களா, இந்த டேபிளை சுற்றி இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் கொடுப்போம். அப்போ கண்டிப்பாக ஒரு சாரீ பத்தாது. இது ஒரு சாரீ வந்து 5.5 மீட்டர், ஓகேங்களா? இப்போ இந்த லென்த் அளந்துருக்கீங்க, இது பாருங்கள். இப்போ இது ஒரு 120, அது ஒரு 120,
ஓகேவா? இது வந்து 61 சொன்னீங்க, அப்போ எவ்வளோ ஆச்சு? 120 வந்து 240, அது ஒரு 360 வந்துருச்சு. ஒரு சாரியோட அகலம் அந்த லென்த் வந்து 5.5 மீட்டர் தான். நம்ம எப்படி வைப்போம்? ஃப்ளீட்ஸ் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக பத்தாது. அப்புறம் மேலே எப்படி துணி வைப்போம்? அதுவும் இல்லாமல் ஃப்ளீட்ஸ் எதனால் வைக்கிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சிங்கிள் பீஸாக நம்ம தொங்க விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதாவது தைக்கும்பொழுது தப்பு பண்ணால் கூட அப் அண்ட் டவுனாக தெரியும். அந்த தவறையும் மறைக்கணும் இல்லையா? அதனால் ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா அது தெரியாது, அதனால் செய்யப்படுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு A120 எடுத்தீங்க இல்லையா, அது கூட ப்ளஸ் 1 இன்ச் சேர்க்கணும். 1 இன்ச்னால் 2.5 சென்டிமீட்டர் சேர்க்கணும். ஓகேங்களா? 120 கூட 2.5 சென்டிமீட்டர் சேர்த்தோம்னா 122.5 வரும் லென்த்து. பிரெத்துலேயும் அதே மாதிரி 2.5 சென்டிமீட்டர், அதாவது 1 இன்ச். இன்ச் கணக்குப்படி பார்த்தா 1 இன்ச், சென்டிமீட்டர் கணக்குப்படி பார்த்தா 2.5 சென்டிமீட்டர். அது மாதிரி லென்த்துக்கும் பிரெத்துக்கும் ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு இந்த கிளாத்தில் 3 கிளாத் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து இந்த டிசைன் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் டிசைன் இல்லை அப்படின்னா நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் விடணும். டிசைன் இருக்கிறதுனால மடித்து தைக்க 1 இன்ச்சில் விட தேவையில்லை. சரியா? நீங்கள் அளந்தீங்கல்ல, தையலுக்கு ஒரு கால் அளவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு 75 லென்த்து 75 கட் பண்ணிக்கோங்க. அந்த 5 மீட்டருக்கும் கிளாத்துக்கு 5 மீட்டருக்கும் கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தையும் பாதியாக கட் பண்ணால் எவ்வளோ? 5.5 பாதி எவ்வளோ? 2.5. ஆ, தனியாக 2.5 வந்துச்சா? ஏன் அதை நடுவில் கட் பண்ணணும் நீங்கள் கேட்கவே இல்லையே. ஆ, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத்தில் ஃபுல்லாக நமக்கு வராதுன்னு சொன்னோம் இல்லையா, சுற்றி நம்ம ஃப்ளீட் சேர்க்க வராதுன்னு சொன்னோம் இல்லையா, என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2.5 மீட்டருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த ஏன் நம்ம அளந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் ஃப்ளீட்ஸ் வச்சுருவோம். மீதி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, 61 சொல்லிட்டு அளந்து பார்த்தீங்களா, இதில் இந்த க்ரீன் கலரில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 122.5 லென்த்து, பிரெத்து வந்து 63.5, 3 பீஸ் கட் பண்ணி முதல்ல அவுட்லைன் முதல்ல ஸ்டிச் பண்ணிடணும் இந்த கிளாத்தில். ஓகேவா? இந்த கிளாத்தில் லென்த்து வந்து 75, சும்மா 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சு 76. ஓகேவா? அந்த நீளத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ சாரி 5.5 மீட்டரில் அதில் பாதியாக மடிச்சுட்டு 2.5 மீட்டருக்கு தனியாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டதுக்கு இப்போ இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது டேபிளோட மேல் பீஸ் வந்து 3 பீஸாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கீங்க, 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டீங்க இல்லையா. இப்போது சைட் பீஸ் அட்டாச் பண்ணிட்டீங்களா, அது காட்டுங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃப்ரில் வைக்கிற பீஸ், இது இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து பிங்க்கும் சைடு வந்து க்ரீனும் வைக்கிற மாதிரி இப்போ அட்டாச் பண்ணியிருக்கீங்க. ரவுண்டாக இப்போ ஸ்டிச் பண்ணிட்டீங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது வந்து ஃப்ரில் எப்படி வைக்கிறது அப்படின்றத இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ மிஷின் உட்காரலாமா? இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அகலம், இதுதான் நீளம். அதாவது இது 60 சென்டிமீட்டர் வந்த பகுதி, இது 120 சென்டிமீட்டர் வந்த பகுதி. இந்த அதிகமாக இருக்க பகுதியில் தான் வந்து நம்ம பிங்க் கலர் பீஸ் வச்சு தைக்கிறதா நம்ம இது பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பாருங்கள், இந்த க்ரீன் இதோடு முடிஞ்சிடும். நம்ம இங்கேருந்து தான் பிங்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கே பிங்க் வச்சுருங்க. இது வந்து டேபிள் மேட்டோட ரைட் ஹேண்ட் சைடு, ஃப்ரில் வைக்கிறதோட ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டு இப்படி ஒன்றா வச்சோம்னா தான் உள்ளே உங்களுக்கு பிசுறு போகும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 தையல் வந்து நார்மலாக போடுறேன். போட்டதுக்கப்புறமா ஃப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதத்தில் ஃப்ளீட்ஸ் வைக்கலாம். அது எப்படின்னா பாருங்கள், இப்படி நம்ம தைக்க போகிறோம் இல்லையா, இந்த துணியை இப்படி மடித்து வச்சு இப்படி வைக்கலாம் ஃப்ளீட்ஸ். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பிகினஸ்க்கு சொல்ல வரேன், தைக்கும்பொழுது இந்த ஃபுட்டு வந்து இப்படி மடங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அது ஒன்று. இன்னொரு ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளை பார்த்த மாதிரி, நம்மளை பார்த்த மாதிரி இப்படி வைக்கும் பொழுது இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டு வந்து இப்படி தைக்கும்பொழுது இப்படி மடிஞ்சிக்கிட்டே வரும், நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இது மாதிரியே நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம வைக்க ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ அதே மாதிரி நீங்கள் தைக்கணும். இப்போ வந்து கரெக்டாக கால் அளவு இந்த ஓரம் இருக்கணும். ஓகேவா? ரொம்ப அதிகமாகவும் வரக்கூடாது, ஓரமாகவும் தைச்சிடக்கூடாது. சரியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாதியில் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு ஊசி உள்ளே நிற்கணும். அடுத்து ஃப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீளம் இருக்கு இல்லையா,
அதுக்குள்ளேயே இந்த பிங்க் கலர் பீஸ் முடிச்சிடணும். சைட் பீஸ் வரும்போது க்ரீன் வரணும், திரும்பி அந்த நீளமான பீஸ் வரும்போது பிங்க் வரணும். அதான் ரெண்டு ஆப்போசிட் சைடும் வந்து ஒரு கலர் வர மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதை அப்படியே தொடர்ந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வரப்போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கிட்ட வந்துச்சு பாருங்கள், இந்த கார்னர் கிட்ட வரும்போது இந்த கலரும் கரெக்டாக மாறிடும். ஓகேங்களா? இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக அதிகமாக இருந்துச்சுன்னா பெரிய ஃப்ளீட் வைங்க, கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டு முதல்ல இது இருக்க தையல் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு ஃபுட்டை இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு இந்த பீஸ் இப்படி திருப்பிக்கோங்க. நம்ம ரெட்டங்களில் தானே வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து திருப்பிடுங்க. வச்சுட்டு இந்த ஃப்ளீட்ஸை இப்போ இப்படி இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த கலரை இந்த அகலத்துக்குள்ளே வர மாதிரி நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்கணும். கார்னர்ஸ் வரும்பொழுது மட்டும் அந்த இடத்துல எப்படி நம்ம ட்ரையாங்கிளுக்கு எப்படி ஊசியை உள்ளே நிறுத்திட்டு திருப்பணுமோ அதே மாதிரி இந்த ஃப்ளீட்ஸையும் உள்ளே நிறுத்திட்டு திருப்பணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் கார்னர் திருப்பி கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ அடுத்த கார்னர் கிட்ட வரும்பொழுது நீங்கள் திருப்பி இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? பண்ணுறீங்களா? பண்ணுங்க, வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டிங்களா? ஓகே, ரெண்டு தையல் போட்டுட்டிங்களா? எப்பவுமே பாருங்கள், ரெண்டு துணியை இணைக்கும் பொழுது ரெண்டு தையல் போடுறோம், ஒரு துணியை மடித்து தைக்கும்பொழுது ஒரு தையல் தான் போடணும். ஓகேங்களா? அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு துணி தனித்தனியாக இருக்கிற ரெண்டு துணியை அட்டாச் பண்ணும்பொழுது ரெண்டு தையல் போட்டால் தான் அது உறுதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு துணியை மடித்து தைக்கும்பொழுது ஒரு தையல் தான் போடணும், அதுக்கு ரெண்டு தையல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை நமக்கு டேபிள் போட்டு பார்த்துடலாமா? வாங்க, டேபிள் போட்டு பார்த்துடலாம். டேபிளுக்கு கவர் போட்டுட்டோமா? பாருங்கள் நம்ம கரெக்டாக அளந்திருக்கோமா இல்லையான்னு நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். நம்ம அளந்ததில் இந்த லென்த்தை விட எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சோம், அதே மாதிரி பிரெத்தை விட எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் வச்சோம். இப்போ நம்ம கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த தைக்கிற துணியை தவிர்த்து நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள் அந்த இடம். ஓகேங்களா? இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். நீங்கள் வந்து அப்போ கேட்டிங்கள ரெண்டு சாரீ தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, ரெண்டு சாரீ தேவைக்கான பயன் இது தான். இப்போ வந்து நம்ம பிளெயினாக ஃப்ளீட்ஸ் எல்லாம் இல்லாமல் பிளெயினாக தொங்க விட்டுருந்தோம்னா இந்த லுக்கு கிடச்சிருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து இந்த டேபிள் மேலே அந்த சன்மைக்கா கிழிஞ்சது கிழிஞ்சது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் நீட்டாக ஒர்க் வந்துச்சுப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்றதுனால தான், ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, தவறு எதாவது ஏற்பட்டிருந்தால் கூட அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சாரியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஓகே, நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா, இனிமேல் நீங்கள் இதுக்கு வந்து கிளாத் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு எது மாதிரி கிளாத்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காட்டனில் கொஞ்சம் கனமான கிளாத்தாக நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சென்டரில் மட்டும் காட்டன் போட்டுட்டு இங்கே சுற்றி நீங்கள் சிந்தட்டிக் கூட நீங்கள் பயன்படுத்தலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் வந்து இது முடிஞ்சிருச்சு, சூப்பர், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸும் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.